ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு மியூசிக் காலேஜ் மற்றும் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, யாரால அப்ளை பண்ணலாம், என்னமான சலுகைலாம் வழங்குறாங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தமிழக அரசு கலை பண்பாட்டுத்துறையோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட்டில் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்ட் இன்ஸ்டியூஷன். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போது இவங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல், அதாவது டிஸ்ட்ரிக்ட் மியூசிக் ஸ்கூல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மாவட்ட இசைப்பள்ளியில் படிக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த டிஸ்ட்ரிக்ட் மியூசிக் ஸ்கூல் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து பார்த்துடலாம். ஓகே, அதுக்கடுத்து மியூசிக்கான காலேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ காலேஜில் வந்து பார்த்தா பல்வேறு வகையான காலேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் காலேஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து ஃபைன் ஆர்ட்ஸ்க்கான காலேஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து ஆர்கிடெக்சர் ஸ்கல்ப்சருக்கான ஒரு காலேஜ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு கலை காவேரி காலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்த்தவங்களுக்கான மியூசிக் காலேஜ் மற்றும் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கான அட்மிஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்னமான கோர்ஸ் இருக்குது அதை பற்றி ஒன் பை ஒன் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இது இருக்குது பாருங்கள், மியூசிக் காலேஜ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருவையாறு, ஈவினிங் மியூசிக் காலேஜ் இந்த மாதிரி மொத்தம் ஒரு அஞ்சு விதமான காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்னை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னையில் என்னமான கோர்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஸோ டிப்ளமோ கோர்ஸ் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அகாடமிக்கில் வந்து த்ரீ இயர்ஸ்க்கான டிப்ளமோ கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ என்ன மேஜர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டிப்ளமோ கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. ஏஜ் மீண்டை பொறுத்த வரைக்கும் 16 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிஜிக்கான சாரி போஸ்ட் டிப்ளமோ கோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க, டூ இயர்ஸ் கோர்ஸு. நீங்கள் வந்து பார்த்தா போஸ்ட் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறவங்க நீங்கள் படிச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் டென்த் வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிப்ளமோ கோர்ஸ் ஒன் இயர் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தா மியூசிக் டீச்சிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ லெவலில் ஒரு மியூசிக் டீச்சிங் ஆகும்னா இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து படிக்கலாம். இதுக்கு நீங்கள் டென்த் வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, அதை முழுக்க முழுக்க டிப்ளமோ கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, டூ இயர்ஸ் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன் இயருக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிட்டு டேரெக்டாக இந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா யூஜிக்கான கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க, பிஏ கோர்ஸஸ். ஸோ பிஏ த்ரீ இயர்ஸ் கோர்ஸுக்கான ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தா டுவெல்த் வந்து பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் பிஏ கோர்ஸ் படிக்கிறதுக்கு டுவெல்த் வந்து பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 17 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுமாரி ஈவினிங் காலேஜுக்கான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு நீங்கள் டென்த் வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிப்ளமோ கோர்சஸ்க்கான ஃபீஸ் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும், அதேமாரி பிஏ டிகிரிக்கான கோர்சஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவங்களே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் அந்த கோர்ஸ் இருக்க போது. காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் தான் உங்களுக்கான கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பர் மந்த்துக்கு வந்து பார்த்தா 500 ரூபாய் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் போகிறதுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இதான் வந்து பார்த்தா மியூசிக் காலேஜுக்கான கோர்சஸ் மற்றும் கவர்மெண்ட்டில் கொடுக்குற சலுகை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் உள்ள மியூசிக் காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி கோயம்புத்தூர் உள்ள மியூசிக் காலேஜ் என்னமான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, திருவையாறில் உள்ள கோர்சஸ் என்னமாரி கொடுத்துருக்காங்க, ஈவினிங் மியூசிக் காலேஜ் என்னமான கோர்சஸ் கொடுத்துருக்கான்ற மாரி ஒன் பை ஒன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மியூசிக் காலேஜை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதேமாரி பிஏக்கான ஒரு யூஜி டிகிரி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மியூசிக் காலேஜ் கோர்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் படித்து நீங்கள் அந்த கோர்ஸ்க்கு அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தா உங்களுக்கு மியூசிக் காலேஜுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஈவினிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈவினிங் மட்டும் அட்டன் பண்ணால் போதுமானது. 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், ஸோ 2 மணி நேரம் மட்டும் தான் உங்களுக்கான கிளாஸஸ் இருக்கு
இருக்க போது ஒரு பார்ட் டைம் மாரி இந்த காலேஜை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கான மியூசிக் காலேஜ் நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் இன்ஸ்டியூட்லேயே செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நம்ம பார்த்தது மியூசிக் காலேஜ் பார்த்தோம், அதுக்கடுத்து ஃபைன் ஆர்ட்ஸ்க்கான காலேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை போய் நீங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கான காலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குறதுலையுமே கவர்மெண்ட் காலேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் என்னமான கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, பிஎஃப்ஏன்னு வந்து சொல்லுவாங்க. இது நீங்கள் மொத்தமாக 4 வருஷம் நீங்கள் வந்து படிக்கிற மட்டும் 8 செமஸ்டர் கொடுத்துருக்காங்க. என்னமான கோர்சஸ் ஆஃபர் பண்ணணும் ஃபைன் ஆர்ட்ஸில், பெயிண்டிங்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கல்ச்சர் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைனிங் கொடுத்துருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் டெக்ஸ்டைல் கொடுத்துருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் டிசைன் செராமிக் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து பிரிண்ட் மேக்கிங். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வித் தகுதியை பொறுத்திருக்கும் நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. அதுக்கடுத்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கான கோர்ஸும் கொடுத்துருக்காங்க, அது வந்து 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎஃப்ஏ, ஸோ பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க மாஸ்டர் டிகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தா ஃபைன் ஆர்ட்ஸ்க்கான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்க போது எந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கான டைமிங் என்ன நிலைமை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கவர்மெண்ட் சைடில் உங்களுக்கான சலுகைகள் என்ன இருக்க போதும், உங்களுக்கு வந்து பார்த்தா லைப்ரரி கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் கம்ப்யூட்டர் லேப் இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் பொறுத்திருக்கும் 3000 வந்து 5000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரீ ஆர்ட் மெட்டீரியல் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, 2000 ரூபாய்க்கான மதிப்புள்ள ஃப்ரீ ஆர்ட் மெட்டீரியல் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டடிக்கான டூர் கூப்பிட்டு போகிறாங்க, ஆனுவல் எக்ஸிபிஷன் இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் அவங்களே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வாங்கி கொடுக்குறாங்க. இதை வந்து பார்த்தா ஃபைன் ஆர்ட்ஸ்க்கான காலேஜஸ் மற்றும் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த சலுகையில் அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்து பார்த்தா ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ். அதுக்கடுத்து காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் மற்றும் ஸ்கல்ச்சருக்கான மகாபலிபுரம் இருக்கு பாருங்கள், அங்கே உங்களுக்கான காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 3வது இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது மகாபலிபுரத்தில் உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் மற்றும் ஸ்கல்ச்சருக்கான ஒரு படிப்பு படிக்கணும் ஆசைப்படுறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது சிற்பக்கலை அதுக்கு அந்த கோர்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு நீங்கள் வந்து படிக்கிறவங்க நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இதில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 4 இயர் கோர்ஸ், அதாவது பிடெக்கான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிடெக்லேயே ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபைன் ஆர்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ச்சர் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டோன் கல்ச்சர் கொடுத்துருக்காங்க, மெட்டல் ஸ்கல்ச்சர் கொடுத்துருக்காங்க, வுட் கல்ச்சர் கொடுத்துருக்காங்க, சுதை ஸ்கல்ச்சர் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிஎஃப்ஏலே வந்து பார்த்தா ட்ரெடிஷ்னல் ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங்கான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் 1 by 1 வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பிடெக்கில் வந்து பார்த்தா ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சருக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 10 சீட் தான் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான கல்வித் தகுதியை பொறுத்திருக்கு நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. அதுக்கடுத்து ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ச்சர் கோர்ஸ் இருக்க பாருங்கள், அதில் வந்து பார்த்தா ஒரு சில அதாவது வித்தியாசமான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கும் நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. அதுக்கடுத்து ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 சீட் ஒதுக்கியிருக்காங்க, இதுக்கு நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்க போது, ஸ்பெஷல் ஃபீஸ் என்ன, யூனிவர்சிட்டி ஃபீஸ் என்ன எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேலுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்க போது ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தா கவர்மெண்ட் சப்ளை பண்ணுறாங்க. ஸ்டடி டூர் வந்து பார்த்தா கூப்பிட்டு போகிறாங்க, மியூசியம்க்கான ட்ராவல் இருக்க போது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அரசு சார்பில் உங்களுக்கான சலுகையில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் கலைக்காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சாரி கலைக்காவேரிக்கான ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் பண்ணவே இது என்னமான காலேஜ் கொடுத்துருக்காங்க, என்னமான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ திருச்சியில் இருக்க ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க, சேம் இதே வெப்சைட் போய் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். என்னமான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தா மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தா யூனிவர்சிட்டியில் நான் அப்ளை பண்ண போகிறேன்னா நீங்கள் மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்ட் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்க பாருங்கள் யூனிவர்சிட்டின்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும்.
தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் மற்றும் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கான யூனிவர்சிட்டி இருக்குது. நான் எனக்கு வந்து யூனிவர்சிட்டியில் படிக்க ஆசைப்படுறவங்க ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தா யூனிவர்சிட்டிலே போயிட்டு வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இருக்குது பாருங்கள் டிஎன்எம்எஃப்ஏயு. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதோட அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வெப்சைட் வந்து பார்த்தீங்க இப்போதைக்கு ஓப்பன் ஆகலை, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து ஓப்பன் ஆகலாம். ஓகே, எந்த மாதிரி நான் கோர்சஸ் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறேன்னா எம்ஏ கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எம்எஃப்ஏ ஸோ மாஸ்டர் டிகிரி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, எம்ஃபில்க்கான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இதிலையுமே முழுக்க முழுக்க நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி வந்து ஸோ யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வர காலேஜ் என்ன கோர்ஸ் என்ன எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் என்னென்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஃபீல்டு காலேஜ் என்னென்ன இருக்குது எல்லாமே உங்களுக்காக வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இந்த யூனிவர்சிட்டி கீழே வர எல்லா காலேஜோட லிஸ்ட்டையுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரைவேட்ல படித்ததெல்லாம் அந்த காலேஜோட லிஸ்ட்டு நீங்கள் பார்த்து அங்கே போயிட்டு வந்து படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் போர்ட்டல்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அப்படியே கீழே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்ளிகேஷன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா காலேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எதில் எந்த காலேஜ், ஸோ சென்னையா இல்லை கும்பகோணமானு கேட்டிருக்காங்க. நீங்கள் சென்னைனா சென்னை கொடுங்க, கும்பகோணம்னா கும்பகோணம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதில் என்ன கோர்ஸ் படிக்க போகிறனா யூஜி கோர்ஸாக பிஜி கோர்ஸானு கேட்டிருக்காங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்னா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் கொடுங்க. ஸோ பிஜி கோர்ஸ் படிக்க பாருங்கள், நீங்கள் பிஜி கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தா நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் மேக்கிங் கொடுத்துருக்காங்க. இது எந்த கோர்ஸ் அப்படின்றது வந்து செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க, அதன் மூலமாக தான் வந்து உங்களுக்கான காலேஜ் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, டுவெல்த் மார்ஷனில் இருக்க மாதிரி. அதுக்கடுத்து இனிஷியல் கேட்டிருக்காங்க, இனிஷியல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள், ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலிஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியன் மாரி உங்களுக்கான மதத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் பிசியா எம்பிசியா எஸ்சி எஸ்டிஎம்ல கம்யூனிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாவது அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும், இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு உங்கள் ஃபுல் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம வந்து பார்த்தா தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சிட்டிசன் கேட்டிருக்காங்க, நம்ம இந்தியன் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எயித்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தால் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் படிக்கல வேறு ஸ்டேட்டில் படித்தா நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஹெச்எஸ்சியான்னு கேட்டிருக்காங்க, ஹெச்எஸ்சினு ஹெச்எஸ்சி கொடுங்க. சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தால் நீங்கள் சிபிஎஸ்சின்னு வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் பாஸ் ஆஃப் இல்லான்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் பாஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டோட்டல் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, டுவெல்த்தில் வந்து பார்த்தா டோட்டல் மார்க் 600 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றதுங்க அப்படின்னு மார்க்கில் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்கள் பேரண்ட்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ் நேம் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இனிஷியல் கேட்டிருக்காங்க, இனிஷியல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்டியன் இருந்தால் அந்த ஆப்ஷன் ஃபில் பண்ணுங்க, இல்லை வந்து விட்டுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரண்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து பேரண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு உங்கள் மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், பர்மனண்ட் அட்ரஸ் ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் வில்லேஜ் நேம் தாலுக் நேம் ஸோ ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. உடைய பர்மனண்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ஸும் ஒன்றாத சேம் அஸ் கொடுத்தா போதும், அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் 100 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் எஸ்சி எஸ்டி இருந்தால் 50 ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானது, மீதி இருக்க கேட்டகரி 100 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். பேமெண்ட் பொறுத்தவரைக்கும் அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸ் நீங்கள் சலான் டிடி எடுக்கலாம், அல்லது பார்த்தா நீங்களே ஆன்லைன்லேயே பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, எம்சி கோடு கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் 100 ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ணிட்டு அந்த பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் இருக்கும் பாருங்கள், கூகுள் பேவோ ஃபோன்பேவோ ஏதாச்சும் ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரான்சாக்ஷன் நம்பர் என்ன எப்போ பேமெண்ட் பண்ணிங்க அதேமாரி அதுக்கான ஆதாரம் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோ அதை நீங்கள் சூஸ் வில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து 10th மார்க்ஷீட் கேட்டிருக்காங்க பாருங்கள், 10th மார்க்ஷீட்
ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டிசி கேட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் பேஜ் மற்றும் பேக் பேஜ் ரெண்டுமே சேர்த்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆதார்க்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இருப்பிட சான்று கேட்டிருக்காங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய பேரண்ட்டோட சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ரெண்டு சிக்னேச்சருமே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே நீங்கள் என்டர் பண்ண முடிச்சதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கோடு என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தோம், ஒரு டெஸ்ட் மாதிரி வந்து வைப்பாங்க, அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு ஸோ மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் உங்களுக்கான சீட் வந்து கிடைக்க போகுது. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி ஆன்லைனில் போர்ட்டில் போய்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்கிடெக்சர் மற்றும் ஸ்கல்ச்சர் காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது மகாபலிபுரம் இருக்குது பாருங்கள், ஆர்கிடெக்சர் ஸ்கல்ச்சர் அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணுறவங்க இல்லை போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த டிகிரி கோர்ஸ்னு கேட்டிருக்காங்க பாருங்க, 4 இயர் டிகிரி கோர்ஸ் அப்ளை பண்ணுங்கள், 4 இயர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதில் என்ன கோர்ஸஸ் கேட்டிருக்காங்க, ஸோ பிஎஃப்ஏவா பிஎஃபியில் வந்து பார்த்தோன்னா ட்ரெடிஷனல் ஸ்கல்ச்சர்ன்ற ஒரு கோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க, பிடெக்கானு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நார்மலாக நீங்கள் எப்படி ஃபில் பண்ணோம் சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், எந்த மாற்றமும் வந்து கிடையாது, ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் வரும். அதேமாரி 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க, கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் 12th எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அந்த மார்க் எல்லாமே நீங்கள் 1x1 வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். 6 சப்ஜெக்ட்கான மார்க் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷனும் அதேமாரி தான். அதேமாரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்திருக்கும், எஸ்எஸ்டிக்கு 50 ரூபா மீதி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு 100 ரூபா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் விருப்பம் இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாபலிபுரம் ஆர்கிடெக்சர் படிக்க விருப்பம் தாழ்மை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெண்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக் மியூசிக் காலேஜ் மட்டும் நீங்கள் தனியிலேருந்து அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்கள் சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக் மியூசிக் காலேஜ் போய்ட்டு டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அங்கேயே ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்து வரமாரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த அட்மிஷன் காலேஜ் அப்ளை பண்ண மாரி இருக்கும். மியூசிக் காலேஜ் மற்றும் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான மொத்த கோர்ஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள், அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.